வணக்கம், நான் உங்கள்கிட்ட ராஷா லெனின் பேசுகிறேன். காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே காலை முதல்ல கீழே வைக்கும் போது பயங்கரமாக கால் வலிக்குது. இல்லை, ரொம்ப நேரம் உட்கார்ந்து வந்துட்டு எழுந்திரிச்சு ரெண்டா கால் வலிக்குது, குதி கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீட்டில் அம்மா தாத்தா பாட்டி ஆண்கள் பெண்கள் எல்லாம் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு முன்னாடியெல்லாம் வந்துட்டு யானை வந்துட்டு சாணி போட்டுச்சுன்னா அதில் போய் முதல்ல குதிக்காலை வைப்பாங்க, அந்த குதிக்கால் வலிக்கு. என்னோட மாமனார் சொல்லியிருக்காங்க, கோயிலில் இருக்கிற யானைக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கும். குதி வலிக்கு நிறைய பேர் வந்து செங்கலை வந்து சுட்டுட்டு அதில் வைப்பாங்க, அப்புறம் எருக்கும் செடியை வந்துட்டு இது பண்ணி அதை வந்து காலில் வச்சு கட்டுவாங்க. ஸோ குதி வலின்றது ஒரு பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. சரி, எனக்கு வராமல் நான் தடுத்துக்கணும், அண்டு வந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. இது வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு வில் வந்துட்டு இந்த எட்ஜும் எப்படி இது ரோப் கனெக்ட் பண்ணுதோ, இப்போ இதை வந்து நம்ம ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இப்படி ஸ்ட்ரெச் பண்ணோன்னா இந்த ரோப்புக்கு ஸ்ட்ரெயின் இருக்கு இல்லையா. இதே மாதிரி நம்ம காலை வந்து இந்த எட்ஜியும் இந்த எட்ஜியும் கனெக்ட் பண்ணுறது, இந்த எட்ஜியும் கனெக்ட் பண்ணுற இந்த ரப்பர் பேண்ட் பேர் தான் வந்து பிளான்டார் ஃபேஷியா. இதே மாதிரி இங்கே ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குது, யோசிச்சு பாருங்கள். இந்த ரப்பர் பேண்ட் வந்துட்டு சப்போஸ் ஸ்ட்ரெச் ஆகி இங்கே வந்துட்டு இதாகிடுச்சுனா ஒரு எரிச்சல் இருக்கலாம், இல்லை ஒரு வலி இருக்கலாம், எலும்பு வலை, கல்கேனியல்ஸ் பருன்னு தனி கண்டிஷன், அதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இதில் வந்துட்டு இதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி எனக்கு இந்த இருக்கிற ரப்பர் பேண்ட் எப்போல்லாம் டேமேஜ் ஆகும், யாருக்கெல்லாம் ஆகும்னா ரொம்ப குண்டாக இருக்கவங்க, ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு உடம்பு. இந்த ஆர்ச் ரொம்ப முக்கியம், இந்த ஆர்ச் தான் வந்து நம்ம எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் இந்த ஆர்ச் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த குதி வலி இந்த பிரச்சனைலாம் வராது. ரொம்ப வெயிட்னால ஃப்ளாட் ஃபுட் ஆயிடும் வயசானவங்களுக்கோ, இல்லை ஒழுங்கான ஷூஸ் போடாதனால அண்ட் ரொம்ப வெயிட்டாக இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து இப்படி ஃப்ளாட் ஆயிடும். அப்போது ஃப்ளாட் ஆகும் போது இப்படி ஸ்ட்ரெச் ஆகும், இந்த ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரெச் ஆகும்போது அது டேமேஜ் ஆயிடும். ஸோ நான் என்ன பண்ணலாம், ஜென்ரலாகவே வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த கால் இப்படி பிடிச்சிக்கிட்டு ஜென்ரலாக ஒரு 25 வயசுக்கு மேலேயே இப்படி ஒன்று இப்படி இப்படி இப்படி, இது வந்து மசாஜ். ஒரு 5 தடவை இதை பண்ணிங்கன்னா உங்கள் 70-80 வயசுக்கு நீங்கள் சிரமப்பட வேண்டாம். ரெண்டு காலையும் இதே மாதிரி இது பண்ணலாம். இது வந்து ஜென்ரல் அந்த பிளான்ட் ஆஃப் ஏஷியாவுக்கு ஒரு மசாஜ். பட் வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு பாதிச்சிருச்சு, உங்களுக்கு பயங்கரமாக குதிக்கால் வலி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணலாம், அண்ட் இந்த ஆர்ச் ஆஃப் ஃபுட் காலில் இருக்கிற அந்த கர்வ் வந்து இல்லாமல் போயிடுச்சு, உங்களுக்கு நல்லாவே வந்து குதி வலிக்குது, உங்களுக்கு அந்த ஆர்ச்சும் வரணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஆர்ச்சுக்கு மசாஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த சப்பாத்தி கட்டையை கீழே வச்சுட்டு கீழே காமிடா, அப்படியே திருப்பி கீழே காமி, காலில் இப்படி வச்சுட்டு இப்படி மசாஜ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் ரெகுலராக இந்த இப்படி பண்ணுறீங்கல்ல, இது வந்து பால் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இது சப்பாத்தி கட்டை இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். இப்படி பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து ரெகுலராக இந்த கால் வந்து மசாஜ் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப வலி இருக்குது, உங்களுக்கு வந்து பெயின் ரொம்ப இருக்குது, இன்ஃப்ளமேஷன், அது வந்து கொஞ்சம் செகப்பாக இருக்குது, ரத்த கட்டமாக இருக்குது, வலி தாங்க முடியலன்னு சொன்னால், நான் சிம்பிள் டிப்ஸ் சொல்வேன், வாட்டர் பாட்டிலை ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டுருங்க, ஃப்ரீசருக்குள்ளே கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போடுங்க, அப்போ தான் நீங்கள் வந்துட்டு ரொட்டேட் பண்ணும் போது இப்படி வரும். ஃபுல் தண்ணியோடு இவங்க போட்டுட்டாங்க. ஆக்சுவலி இது இப்படி போட்டுட்டு காலில் இப்படி தேய்க்கும் பொழுது அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்கும், கொஞ்சம் கூட அவ்வளோ ஒரு பெயின் ரிலீவ் வந்துட்டு. ஆக்சுவலி கண்ட வலி மாத்திரைகள் போட்டு கிட்னி பாதிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ரெகுலராக ரெண்டு காலையும் இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் ரெண்டு காலையும் இந்த மாதிரி வந்து இப்படி வச்சு இப்படி மசாஜ் பண்ணிக்கலாம். சரி, இது வந்து ரெண்டு பண்ணிட்டோம். இது மீறி எனக்கு வந்து பிளான்டா ஃபேசைட்டிஸ் வந்துருச்சு, இன்ஃப்ளமேஷன் வந்துருச்சு, எனக்கு கம்ப்ளீட்டாக அது பாதிச்சிருச்சு, நான் வந்து குதி வலி எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் சரி பண்ணிக்கணும்னா, அதாவது 5000-10000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்துட்டு விபூதியை வந்துட்டு நெற்றியில் இடுறது, விபூதிக்கு வந்துட்டு மருத்துவ பயன் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்ச தமிழர்கள் தான். என்ன பண்ணுவோம், வெஜிடபிள் அதாவது காய்கறி எரிச்சு வர சாம்பலும் மனுஷங்களை எரிச்சு வர சாம்பல் இது எல்லாத்துக்குமே மருத்துவ பயன் இருக்குன்னு கண்டுபிடிச்சவங்க தமிழர்கள் தான். நம்ம வந்துட்டு இந்த நெற்றியில் விபூதி வச்சா சைனசஸ் குறையும், வேர்வை அப்சர்வ் ஆகும், அண்ட் நிறைய மெடிசன் ப்ராப்பர்ட்டி போகும். அரிப்பூச்சி கடிச்சிட்டாவே சாம்பல் எடுத்து உடம்பு ஃபுல்லாக தேங்க, இல்லை விபூதி எடுத்து தேங்கன்னு சொல்லுவாங்க, ஏன்னா இந்த கறிக்கு வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ பயன் இருக்கு அப்படின்னு சொல்லி. இதை தான் வெளிநாடுகளில் ஜெர்மன் அந்த மாதிரி நாடுகளில் ஹோமியோபதி கண்டுபிடிச்சாங்க. இல்லை அவங்க அந்த இங்கிலீஷ் பீப்புள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், ஹெக்லா அப்படின்னு ஒரு மலை இருக்கு, அந்த மலையில் வந்து ஒரு எரிமலை, அது வந்துட்டு அந்த எரிமலையில் வர சாம்பல் இருக்கு இல்லையா, அந்த நெருப்பு எரிஞ்சு கீழே வருதுல அந்த வால்கனோலேருந்து வர லாவா, அந்த கறியை எடுத்து அந்த கறியில் ஒரு மருந்து தயாரிச்சிருக்காங்க. அந்த மெடிசன் பேர் ஹெக்லா லேவா, ஏன்னா அந்த மலையிலேருந்து எடுக்கிறதுனால
அந்த எக்லாலாவான்ற மருந்து வந்து மோஸ்ட்லி நிறைய டைப் ஆஃப் போன் கேன்சருக்கு கொடுப்போம் நாங்கள், ஆஸ்டியோசார்கோமா அந்த மாதிரி எல்லாம் எல்லா எலும்புகள் இது பண்ணுறதுக்கு அது வந்து ஹோமியோவில் ஒரு முக்கியமான மருந்து. அது 90% எல்லா டாக்டர்ஸுமே வந்து டெய்லி ஒரு தடவையாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மெடிசன். குதிகால் வலிக்கு இந்த மருந்து எக்லாலேவான்ற மருந்து வந்து ஒரு அருமருந்து. அந்த எலும்புகள் அந்த எக்ஸ்ட்ரா எலும்பு வளர்ச்சி கல்கினல் ஸ்பர்ரா இருக்கலாம் இல்லை அந்த பிளான்டா ஃபேசைட்டிஸாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த எக்லாலாவை சாப்பிடுமோ குதி வலியை நிரந்தரமாக சரியாகும். 50 வயசு இருக்கலாம், 60 வயசு இருக்கலாம், 80 வயசு கூட இருக்கலாம். இந்த சாம்பல் நம்மளோட விபூதி மாதிரி இந்த சாம்பல் வந்துட்டு மிக அருமையான மருந்து உங்களோட குதிக்கு. ஸோ வயசானவங்க இருக்காங்க, அம்மா பாட்டி தாத்தா இல்லை நீங்களே 30 வயசு கூட வரலாம், அண்ட் 8-10 வயசுக்கு கூட வரலாம். எந்த வயதுக்கு வேணால் இந்த குதிகால் வலி வந்துட்டு வரலாம். ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் வீட்டில் இந்த டிப்ஸை ரெகுலராக செய்யணும். அண்ட் மசாஜ், இன்னொரு சின்ன எக்ஸசைஸ் சொல்கிறேன். உட்காந்துட்டு நீங்கள் வந்து காலை வந்து காலை எந்திரிச்சு இப்படி 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 30 டைம் செய்யணும். செஞ்சு முடிச்ச அப்புறம் நின்றுக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு செவத்தில் இப்போ ஒரு செவர் இருக்கிற அந்த செவத்தை இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்படி இப்படி அப்புறம் திரும்பி நீங்கள் சும்மாவே நின்றுட்டு இப்படி இப்படி 30 டைம்ஸ் அவ்வளோதான். இது செஞ்சால் என்றைக்குமே நீங்கள் வந்துட்டு இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோ இல்லை நம்ம வந்து நடக்க முடியாமல் எந்திரிச்சு காலையில் மொத அடி வைக்கும் போது வலிக்குது, நடக்க நடக்க சரியாயிடுச்சுன்னா அது பேர் பிளான்டா ஃபேசைட்டிஸ். மொதல் அடி வைக்கும் போது மட்டும்தான் வலிக்கும். அந்த ஃபஸ்ட்டு மூமெண்ட் அக்ரவேஷன்ன்றது வந்து நிறைய பெண்களுக்கு இருக்குது. தூங்கி எந்திரிச்சு கால் வைக்கும் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு எந்திரிச்சா மொத அடி வைக்கும் வலிக்குதுன்னா அழகாக இந்த மசாஜ், இந்த எக்ஸசைஸ், இந்த ஐஸ் வாட்டர் பாட்டில் இதுவே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். அதுக்கு மேலே உங்களுக்கு இருந்ததுன்னா ஒரு உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட போய் இந்த ஹெக்லாலேவான்ற சாம்பல் வாங்கி சாப்பிட்டு கம்ப்ளீட்டாக அதை க்யூர் பண்ணிக்கோங்க. நன்றி.